நியூஸ் கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நுங்கம்பாக்கத்துல பெண் இன்ஜினியர் சுவாத்திய கொலை செஞ்ச வழக்குல ராம்குமார்ங்கிற வாலிபரை போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல வக்கீல் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் ராம்குமார் கொலையாளி இல்ல, அவருக்கு ஜாமீன் வழங்கணும்னு மனு தாக்கல் பண்ணிருந்தாரு. அதுக்கப்புறம் சில நாட்கள்லயே அந்த வழக்குல இருந்து விலகிறதா கிருஷ்ணமூர்த்தி அறிவிச்சிருக்காரு. என்ன நடந்ததுங்கிறத அவர்கிட்டயே கேட்கலாம். உங்களை பத்தி சொல்லுங்க சார். சரி, நான் வந்து டாக்டர் ஜி கிருஷ்ணமூர்த்தி, வழக்கறிஞர். 35 ஆண்டு காலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தொழில் செய்கிறேன். என்கிட்ட நிறைய இளம் வழக்கறிஞர்கள் பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறார்கள். சுவாதியோட கொலை வழக்கு பற்றி சொல்லுங்கள். சுவாதி கொலை வழக்கு வந்து அது வந்து முதல்ல சுவாதி கொலை செய்யப்பட்ட போது எல்லாரும் அதிர்ச்சி விட்டுற மாதிரி நாங்கள்லாம் அதிர்ச்சி விட்டோம். அது பிறகு வந்து அந்த புலன் விசாரணை வந்து ரயில்வே காவல் நிலையத்திலிருந்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டது. அதெல்லாம் நாங்கள் பேப்பரில் படித்தா திஸ் இஸ் ஜஸ்ட் எ பாசிங் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் தான். இது மேலாம் அதிகமாக நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு நேரங்கள் கிடையாது. ஏதோ ஜஸ்ட் ஒரு செய்திகள், 10,000 செய்திகள் படிக்கிறோம், அதில் இது ஒரு செய்தி தான். ஸ்வாத்திய கொலை பண்ண ராம்குமாரை காப்பாற்ற நீங்கள் வர காரணம் என்ன சார்? ராம்குமார் என்பவரை வந்து அவங்க கைது செய்தார்கள் என்று சொல்லும்போது தான் அதில் வந்து அவருக்காக அவர் சொந்தக்காரங்க வந்து தாம்பரத்தில் அவங்க உறவினர் ஒரு வக்கீல் இருக்கார், அவரை என்கேஜ் பண்ணாங்கன்னு சொன்னார். அவர் வந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் போக முயற்சி பண்ணும்போது அவரால் அந்த எழும்பூர் நீதிமன்றத்துக்குள்ளே நுழைய முடியாதனால என்கிட்ட ஜூனியராக இருக்க மகேந்திரனை பார்த்தாங்க. அவர் மகேந்திரன் வந்து எக்மோரில் போய் அவர் மெமோ பேப்பரன்ஸ் தாக்கல் செஞ்சார். அதை வந்து அவங்க வந்து நிர்வாக ரீதியாக வாங்கிக்கிட்டாங்க. அது வந்து நீதிபதி முன்னாடி அவரை வந்து முன்னிலைப்படுத்துவதற்கு அனுமதி கொடுக்கல. அதனால் நாங்கள் பெயில் அப்ளிகேஷன் போட்டோம். அது பெயில் அப்ளிகேஷன் போட்டது தான் மறுநாள் விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணையின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து ஆட்சேபனை எழுப்பினார். நாங்கள் அனுமதி இல்லாமல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்குரிய பதில் கொடுத்தோம். ஆனால் அதன் பிறகு வந்த அந்த தொடர்ந்து வருகிற தொல்லைகள், நாங்கள் வந்து அரவுந்த கிளாக் பிஸியாக இருக்கிற வழக்கறிஞர்கள், இந்த தொல்லைகளெல்லாம் சமாளிக்க வேண்டிய அவசியம். நான் இதில் வந்து நிறைய நியூசன்ஸ் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது, அதனால் இதை நாங்கள் தவிர்த்து. அது இல்லாமல் இப்போ கான்ட்ரவர்சியல் பர்சன்ஸ்லாம் வர வந்துட்டாங்க. நான் தான் வக்கீல், அவருக்கு நான் தான்ட்டு அந்த சண்டைக்குள்ளே போக விரும்பப்படாமல் இந்த வழக்குலேருந்து நானும் மகேந்திரனும் விடுதலை பின்வாங்கிக்கிட்டோம். ராம்குமாரை நேரில் மீட் பண்ணி பேசுனீங்களா? இல்லை, நாங்கள் அந்த மாதிரி வழக்கறிஞர்கள் இல்லை. ஒரு அக்யூஸ்டை போய் தேடி பார்க்குறது, அவர் பின்னாடி நாங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வக்கீல் யாராவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா, ஒரு வேளை அவங்க சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் அதை ஆக்ட் பண்ணி அது அந்த அடிப்படையில் தான் வழக்குகளை நடத்துவோமே தவிர, காவல் நிலையத்தில் போய் வழக்கு பிடிக்கவோ இல்லை சிறைச்சாலைகளில் போய் வழக்கு பிடிக்கவோ நாங்கள் அனுமதிக்கிறதில்ல. அந்த மாதிரி முறையற்ற தொழில் நாங்கள் செய்கிறதில்ல. அதனால் அவனை போய் நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தாக்கல் பண்ண மனுவில் ராம்குமார் குற்றவாளியே இல்லைங்கிற மாதிரி இருக்குது, அதை பற்றி? நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அந்த மாதிரிலாம் எங்கே இல்லை. சரி, ஒரு பெயில் போடும்போது வந்து ஏதாவது ஒரு 2-3 காரணம் சொல்லணும். அதில் என்ன நாங்கள் ஒன்று சொல்லியிருக்கோன்னா, அவர் இன்னசென்ட்டு, அவர் குற்றமற்றவர்னு சொல்லியிருக்கோம். அவர் எப்படி குற்றமற்றவர்லாம் நாங்கள் வாக்குவாதம்லாம் பண்ணலை. அடுத்தது வந்து அவர் தற்கொலை செய்யறது முயற்சி கொண்டிருக்கா சொல்கிறாங்க. நான் அது அப்படி இல்லை. அவரை கைது செய்யும்போது காவலருடன் வந்த மற்றவர்கள் தான் வந்து அவரை வந்து காயப்படுத்தியிருக்கார்கள் தான் சொல்லியிருக்கோம். இந்த 2 விஷயம் தான் சொல்லியிருக்கோம். வேறு ஒன்றும் பெரிய பிரைமா பேசிய விஷயங்கள் எதுவுமே சொல்லலை. இது வந்து அந்த ஸ்டேஜ் கிடையாது. இப்போ திரும்ப ராம்குமாரோட பேரண்ட்ஸ் இல்லை அவங்க சொந்தக்காரங்க வந்து இந்த கேஸை உங்களையே எடுத்து நடத்த சொன்னால் நீங்கள் நடத்துவீங்களா? இனி அது அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து என் மீது குற்றம் சுமத்தியிருக்காங்க பேட்டியில். அந்த பொண்ணு, அவங்க அந்த அவங்க அப்பா அம்மா எதுவும் சொல்லலை. நான் வந்து ஏதோ காவல்துறை மூலமாக நான் வந்து நியமிக்கப்பட்டு நான் அவங்களுக்கு விரோதமாக செயல்படுறதா சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னவங்களுக்கு மறுபடியும் வந்தால் கேஸ் நடத்தின அவசியம் இல்லை. கேஸ் இல்லாமல் இல்லை, எங்களுக்கு இருக்குது இந்த தலைவலியெல்லாம். காட் இஸ் கிரேட், அவன் தலைவெழுத்து இருந்து அப்படி போயிட்டு போகிறான். இப்போ ராம்குமார் குற்றவாளிங்கிறது நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் சார்? ஒரு நபர் வந்து ஒரு குற்றம் செய்து விட்டார் அப்படின்னு சொன்னால், அவர் கொலை செய்தார்ன்னா 302 கொலை செய்தார். கொலை இல்லாமல் என்னதுன்னா கொலையாகாத அநியாய மரணம்னு ஒன்று இருக்குது. ஹோமிசைடுன்னா மனிதன் கொல்லுதல். என்ன இது? அந்த ஹோமிசைடு பல பாகங்களில், இன்ஃபேன்டிசைடு, பேட்ரிசைடு, மேட்ரிஸ், அப்பாவை கொல்றது, பிள்ளையை கொல்றது, மேட்ரிசைடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த அநியாய மரணத்துக்குள்ளே வந்தான்னா அவனுக்கு 10 வருஷம் 7 வருஷம் தண்டனை வரும். கொலையன்னா அவனுக்கு வந்து அதிகபட்ச தூக்கு தண்டனை, இல்லைன்னா ஆயுள் தண்டனை தான். சரி, இதனால் வந்து இப்போ வந்து இந்த அநியாய மரணத்துக்குள்ளே ஒரு கொலையை கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து தன் பாதுகாப்புக்காக செய்துக்கிறது.
பாதுகா பாதுகாப்பாக செய்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முழுசாக விடுதலை வந்துடும். நீங்கள் உங்கள் உயிரையோ இல்லை உங்களை சேர்ந்தவர்களுடைய உயிரையோ கற்பையோ காப்பாற்றுவதற்காக உங்களுக்கு கொலை செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அதில் சில விதிமுறைகள் இருக்குது. ஒருத்தர் வந்து உங்களை ஒருத்தர் உங்களை வெட்ட வராரு, நீங்கள் அதுக்கு உங்களை காப்பாற்றிக்க ஒரு கட்டையை எடுத்து அடிக்கிறீங்க, அதை அடிவாயின் அவர் போயிடுறாரு. அதோடு உங்கள் வேலை முடிஞ்சிச்சு, உங்கள் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் அங்கே முடிஞ்சிது. நீங்கள் அதுக்கப்புறம் அவர் தெத்திட்டு போய் அடித்து மண்டையில் போட்டு சாவடிச்சிங்கன்னா அது எக்ஸீட் ஆகுது. அதெல்லாம் இந்த அநியாய மரத்தில் வரும். அதே மாதிரியே ப்ரொவோக் பண்ணுறது, இப்போ உனக்கு நீலாம் இதுக்கு யா மனுஷனாக இருக்குன்னு, கேவலமான ஜாதியில் பிறந்திருக்கேன்னு இப்போ தான் நான் பாயிண்ட்டுக்கு வரேன்னு நீங்கள் நினைக்கணும். என்ன அப்படி ஒரு வேளை திட்டி இருந்தால் அந்த ஆத்திரத்துக்கு ஒரு வெட்டு ரெண்டு வெட்டை வெட்டிட்டாங்கன்னா அவருக்கு வந்து 7 வருஷமோ இல்லை 10 வருஷமோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான். ஆனால் அதுலேயும் சில சிக்கல் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லி குழப்ப வேணாம். போலீஸ்காரங்க கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை. ஆ